ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மங்களப்பதிகத்துடைய நாலாவது பாட்டு அவருடைய பொருள் பார்க்க இருக்கிறோம். அயர் உளோம் என்று நீ அசை ஒளி நெஞ்சமே, நியர் வளை முன்கையால் நேரிலை அவளோடும் கயல் வயல் குதிகொல கழுமல வளர்நகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்தது அப்படிங்கிறதான் இந்த நாலாவது பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த விதியால் நமக்கு இப்படி ஒரு வினைப்பயன் நேர்ந்ததே அப்படின்னு சொல்லி தளர்ந்துடாதடா, உடஞ்சிடாத, இங்க ஒரு சிவபெருமான ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் நினைச்சு நீ புத்துணர்ச்சி பெற்று இதை கடந்து செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு, இன்டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. இது முதல் வரியில அழகா சொல்றாரு பாருங்க, அங்க இடத்துல அசைவு அப்படிங்கிற அசை ஒளி நெஞ்சமே, அயர்வுளோம் என்று அசை ஒளி நெஞ்சமே அப்படின்னா, அசைவுங்கிறதுக்கு இந்த இடத்துல பொருள் வந்து சோம்பல்னு இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்காத. முதல்ல இது விதி நாள் ஆயிடுச்சு, நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்ப வாழ்க்கையில, ஆனா அது வந்து விதி நாளாதான் நடந்தது எனக்கு, விதி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உன் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டாத அப்படின்னு ஒரு ஒரு அழகான ஒரு பொருள் மிக்க ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். அடுத்தபடி என்ன சொல்றாரு தெரியுமா, அதாவது நல்ல பல பலன்னு இருக்கக்கூடிய ஆபரணங்களையும் முன் கை வளையலையும் அணிந்திருக்கிறாள் உமையவள், அவளோடு பாத்தீங்கன்னா இந்த நீர் வளமும் நிலவளமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கழுமலம் அப்படிங்கிற திருக்கழுமலம் அப்படிங்கிற வளநகர்ல பல பெயர் இருக்குடா அவனுக்கு, அந்த இறைவனுக்கு பல பெயர் இருக்கு, ஏன் பித்தன்னு சொல்லக்கூடிய பெயர் கூட அவனுக்கு பொருந்தும். அந்த மாதிரியான செயல்களை செய்து இந்த உலகையே ஆட்டி படைப்பவன் அவன், அவன்தான் எம்பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் உமையாளோடு திருக்கழுமலம் இந்த ஊர்ல வந்து அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார், அவரை நினைத்து வாழ்க்கையில் புத்துணர்ச்சி பெறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். அது மட்டும் இல்லாம சைவ சித்தாந்தம் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்து மதத்துடைய அடிப்படை எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு அறிவு மார்க்கம், இன்னொன்று பக்தி மார்க்கம், இரண்டு மார்க்கமாக இறைவனை அடையலாம்னு நம் முன்னோர்கள் வகுத்த பல நூல்கள் இருக்கிறது. இப்ப அறிவுவார் மார்க்கமாக தான் நான் இறைவனை அடைவேன் அப்படின்னா, உங்களுக்கு சிவஞான போதம் ஒரு அற்புதமான ஒரு நூலாக விளங்கும். அதில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஆதாரமாக நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு நூலாக அறிவு வழியில் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுக்கும், ஆதாரம் இல்லாம நான் எதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு அறிவு நூலாக சிவஞான போதம் விளங்குகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் பக்தி மார்க்கமாக நான் வந்து இறைவனை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேக்கிழார் எழுதிய திருத்தொண்ட தொகைன்னு இருக்கு இல்லையா, அது பெரிய புராணம் இருக்கு இல்லையா, அது இருக்கிறது, அதை படிக்கலாம். சோ இரண்டுமே என்ன சொல்கிறது என்றால், எல்லாவற்றுக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் நீ சரணடைந்து விடுன்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த பக்தி மார்க்கமாகட்டும் அறிவு மார்க்கமாகட்டும் இரண்டுமே இறுதியில் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். உலக மக்கள் யாவரும் சிவபெருமானை நினைத்து, அதாவது முதல் பாட்டுல சொன்ன கருத்து எல்லா பாட்டிலையும் வச்சு வச்சு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது உலக ஜீவராசிகள் அத்தனையும், கூடான கோடி ஜீவராசிகள் அத்தனையும் சிறப்போடு வாழ்வு நல்லபடியாக நடக்கணும், அந்த வினை பயன் அதுவும் கஷ்டம் இல்லாம நடக்கணும் அப்படின்னா, எம்பெருமான் சிவனை அடையதை விட வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய திருப்பாதங்களை நினைத்து ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நன்றி, வணக்கம்.